ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பூபதி இந்த வீடியோவில் ஃபோன்பே ஆப் மூலமாக கிரெடிட் கார்டு பில் வந்து பே பண்ணுறது எப்படிங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே கூடுக்குற பில் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பில் வந்து பே பண்ணுனா என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் என்னோடய கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்து மந்த்லி மந்த்லி நான் வந்து பே பண்ணிக்கலாம் சப்போஸ் எங்கிட்ட வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் வந்து இல்லைன்னா நான் ஹெச்டிஎஃப்சியோட பில் டெஸ்கில் போய் தான் நான் வந்து பே பண்ணணும் ஸோ அதுக்கு அந்த பேங்க்கோட பில்டர்ஸ்க்கு போயிட்டு பில்டர்ஸ்க்கு போயிட்டு நம்ம கிரெடிட் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் பண்ணுவோம் ஸோ பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும் ஆனால் அது பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது பட் ஆப்பில் வந்து நம்ம வந்து ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி ஆப்பில் வந்து பே பண்ணோம்னா டூ மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக வந்து பே பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் கார்டு இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கணும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்பில் ஸோ இப்போ நான் வந்து ஃபோன்பேயில் வந்து பண்ண போகிறேன்னா ஃபோன்பேயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்கில் இருந்து டெபிட் பண்ண போறேனோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கணும் எந்த கார்டுக்கு வந்து பே பண்ண போறேனோ அந்த கார்டும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து என்னால் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ண முடியும் ஸோ அதை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஃபோன்பே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அதில் மை மணின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது கீழே பாட்டமில் ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே நமக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது அதில் யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது ஸோ கிரெடிட் கார்டு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோம் நம்ம ஸோ கிரெடிட் கார்டு க்ளிக் பண்ணதையுமே நமக்கு ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் த்ரீ கார்டு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் சப்போஸ் நான் புதுசாக ஆட் பண்ணணும்னா ஆட் கிரெடிட் கார்டு கொடுத்து அந்த கிரெடிட் கார்டு நம்பர் அந்த வேலிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வேலிட் மந்த்து இயர் எல்லாம் கொடுத்துட்டு சிவிவி எல்லாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ கொடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெபிட் கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டெபிட் கார்டு கொடுப்போம் அதில் வந்து டெபிட் கார்டும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ண போகிறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அதில் எந்த பேங்க் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ண அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ஓடிபி இதெல்லாம் ஒரு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வரும் ஸோ அது கான்ஃபிகர் பண்ணி வச்சு நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வந்து செட் பண்ணியாச்சு ஸோ அப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டும் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணும்போதும் பண்ணிடலாம் ஸோ ஸோ அப்ளிகேஷனில் பேக் கொடுத்தோம்னா ஹோம் பேஜ் வந்து வரும் ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே வந்தோம்னா க்ரெடிட் கார்ட் பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ரெடிட் கார்டு பில்னு கிளிக் பண்ணதையுமே க்ளிக் பண்ணதையுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே வந்து வரும் நமக்கு ஸோ நம்ம வந்து கீழே வந்து என்ன கார்டுன்னு அந்த கார்டு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற அந்த கார்டுக்கு வந்து நான் வந்து பே பண்ணணும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே நான் கீழே வந்து எந்த கார்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகணும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ் வந்துடுது ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து டெபிட் ஆகணும் ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டுவிட்டு என்னோடய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அதுலேருந்து எஸ்பிஐலேருந்து டெபிட் ஆகிற மாதிரி ஸோ பே பில் கொடுத்துட்றேன் ஸோ நம்ம கொடுத்ததையுமே யூபிஐ பின் வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன்னால இது வந்து தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தா கொடுத்ததையுமே நமக்கு வந்து இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு சக்ஸஸ் ஆனதையுமே நமக்கு வந்து உடனே நம்ம டெபிட் ஆன எஸ்எம்எஸ் வந்துடும் ஸோ கூடவே வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்துமே அது வந்து கார்டில் வந்து உங்கள் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜும் வந்து வந்துருச்சு ஸோ நம்ம ஃபோன்பே ஆப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சம்டைம் வந்து க்ரியேட் ஆகிரும் நமக்கு ஸோ மெயில் மூலமாக தான் உங்களுக்கு வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து வரும் பட் வந்து கார்டில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்துட்டு ஆட் ஆகிரும் ஸோ ஒரு சில டைம் தான் வந்துட்டு உங்களுக்கு லேட்டாக டிலே ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்